இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான பேக்கிங் சம்மர் டிப்ஸ் வந்து என்னென்னலாம் சொல்லி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ பேக்கிங்கில் வந்து நமக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும், நிறைய ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஒரு 20 டிப் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீம்னுடைய டெம்பரேச்சர் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் ஒன்ஸ் வந்து விப்பிங் க்ரீமை வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எப்பயுமே ஃப்ரீசர்க்குள்ளேயே வைங்க. அடுத்து அதை க்ரீமி கன்சிஸ்டன்சி மாத்துறதுக்காக நீங்கள் அதை தூக்கிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் ரொம்ப நேரம் செட் பண்ண வேண்டாம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜினுடைய செட்டிங்ஸை சம்மர் மோடுக்கு மாற்றிக்கோங்க. யூஸ்வலாக வந்து நம்ம ஃப்ரிட்ஜை ஒரு 1 hour 2 hours வச்சிருப்போம், இல்ல மீடியம்க்கு வச்சிருப்பீங்க, அதை வந்து இன்னும் கூட சம்மர் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சம்மர் மோடுக்கு செட் பண்ணிருந்தா கூட நம்ம விப்பிங் க்ரீம் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து ஸ்டோர் ஆகும், ஐஸ் கட்டி மாதிரியே வந்து உள்ள இருக்கும். ஆனா ஐசிங் முடிச்சிட்டு அந்த கேக் பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஆகும். இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஹை குவாலிட்டியில உள்ள கேக் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி யூஸ் பண்ணிட்டு அந்த பாக்ஸோட சேர்த்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல செட் பண்ணும் போது நம்ம க்ரீம் வந்து ஹார்ட் ஆகாது, லைட்டா கிராக்கும் விடாம பெர்ஃபெக்டா இருக்கும். அடுத்த டிப் பாத்தீங்கன்னா, இப்ப கேக் டெலிவரி ஆர்டர் நீங்களே எடுத்துட்டு போயிட்டு பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, டிரான்ஸ்போர்ட் வந்து நல்ல மட்ட மதியத்துல வெயில் அடிக்கும் போது பண்ணாதீங்க. சோ டெலிவரிக்கு தர போறீங்க அப்படின்னா காலையில வந்து 8 o'clock முன்னாடியே கொடுத்துருங்க, அப்படி இல்லனா ஈவினிங் டைம்ல வந்து டெலிவரி பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் ரொம்ப டிஸ்டன்ஸா ஏதாவது ஒரு கேக் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிற கேக்கை வந்து கையில எடுத்து பண்ண வேணாம். அதுவும் கிரீம் கேக் எல்லாம் வச்சு நம்ம வெயில் காலத்துல பண்ணும் போது ஒழுங்கா நம்ம ப்ராப்பரா பண்ணாமையோ, ஐசிங்ல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸோ, டெம்பரேச்சர் நம்ம ஒழுங்கா மானிட்டர் பண்ணாம இருக்கும் போது கிரீம் கண்டிப்பா வந்து மெல்ட் ஆகும். அதனால ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிற கேக்க கையில எடுத்து பண்ண வேணாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளைன் கேக்காவே பண்ணிக்கோங்க. ப்ரௌனி பண்ணலாம், இல்ல நார்மல் கப் கேக்ஸ் மாதிரி நம்ம ஆர்டர் எடுத்துக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐசிங் பண்ற அந்த கேக்கையும் குறைஞ்சது வந்து பேக் பண்ணி முடிச்சு நல்லா கூல்டன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 1 hour இல்ல ஒரு 2 hours கிட்ட ஃப்ரிட்ஜ்ல செட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம கோட் பண்ண போற சுகர் சிரப்பையும் ஒரு 1.5 hours போல ஃப்ரிட்ஜ்ல செட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஐசிங் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும், டெம்பரேச்சரும் ப்ராப்பரா மெயின்டைன் ஆகும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பினாட்டா கேக்ல ஆர்டர் வருது அப்படின்னா கண்டிப்பா ஒரு செகண்ட் வந்து யோசிச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, சாக்லேட் வந்து அடிக்கிற வெயிலுக்கு ஈஸியா மெல்ட் ஆயிரும். உங்களுக்கு வந்து பினாட்டா கேக் வந்து மெல்ட் ஆகாம பெர்ஃபெக்டா வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து மோல்ல ஆட் பண்ண போற இந்த சாக்லேட்னுடைய டென்சிட்டியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நல்லா விப்பிங் கிரீம் ஸ்டிஃபா பீட் ஆகிறதுக்காக பவுடர் சுகரும் ஐசிங் சுகரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அதை வந்து சம்மர் டைம்ல கம்ப்ளீட்டாவே அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்தியால பாத்தீங்க அப்படின்னா மொத்தமாவே நான் டெய்ரி விப்பிங் கிரீம் குள்ள டிஃபால்ட்டாவே ஒரு ஸ்வீட்னஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். நீங்க வெறுமனே விப்பிங் கிரீம் அடிச்சாலே போதும், அது உங்களுக்கு கரெக்டா வரும். அது கூட வந்து ஒரு பவுடர் சுகரோ ஐசிங் சுகரோ ஆட் பண்ண வேணாம். அடுத்து பாத்தீங்கன்னா, இப்பதான் நீங்க இந்த பேக்கிங் ஃபீல்டுக்குள்ளே புதுசா வந்திருக்கீங்க, சோ நல்ல ஒரு கஸ்டமருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சம்மர் வெரைட்டிஸ் வந்து ட்ரை பண்ணலாம். சம்மர் வெரைட்டிஸ்னா மலாய் கேக்கு, எல்லா விதமான ஃப்ரூட் கேக்ஸ், சோ ரஸ்மில்லா, ரசகுல்லா, ஐஸ்கிரீம் கேக்கு, இந்த மாதிரி ஒரு சில வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே நீங்க கொடுத்து ட்ரை பண்றீங்க அப்படின்னா கஸ்டமர் கிட்ட நமக்கு ஒரு நல்ல ரீச் கிடைக்கும். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பயுமே வந்து கிரீம் ஃப்ரீசர்க்குள்ளயும் இல்லனா வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள நம்ம ஒரு 1 hour எடுத்துட்டு அது கிரீமி கன்சிஸ்டன்சி மாறினதுக்கு அப்புறம் அதை பீட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மறந்து போய் கிரீமை வெளியே வச்சிருவீங்க. அப்படி வெளியே வைக்கிறீங்க அப்படின்னா அடிக்கிற வேலுக்கு ஆவியஸாவே சீக்கிரமாவே இது கெட்டு போயிரும். அது கெட்டு போச்சா இல்லையான்னு சொல்லி எப்படி செக் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். இன்னும் கூட விப்பிங் கிரீம் பத்தி டீடைல்டா வேணும் அப்படின்னா அந்த வீடியோ நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. சோ அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கிரீம் கேக்ஸ் எல்லாம் பண்ணாம மேக்ஸிமம் ஜார் கேக்ஸ் கூட நீங்க கான்செப்டா பண்ணலாம். ஜார் கேக்ஸ்ல வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே இருக்காது. கிரீம் வந்து மெல்ட் ஆனா கூட நமக்கு வெளியே பாக்குறதுக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. நம்ம கஸ்டமருக்கு தரும்போது கொஞ்ச நேரம் ஒரு 1 hour ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து அமைச்சிக்கலாம். சோ ஜார் கேக்ஸ் வந்து நல்ல ரீச் ஆகும், அதே மாதிரி சம்மர் டைம்ல பெஸ்ட் ஆப்ஷனும் கூட. அடுத்து பாத்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஐஸ்கிரீம் கேக்ஸ் எல்லாம் கூட ஆர்டர் எடுத்து பண்றீங்கன்னு சொல்லி 2-3 பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். சோ ஐஸ்கிரீம் கேக் பண்ணும் போது கம்ப்ளீட்டாவே வந்து ஃப்ரீசர்க்குள்ள வச்சு சூப்பரா ஓவர் நைட் 8 hours கிட்ட நல்லா செட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு ஐஸ்கிரீம் வந்து உள்ள சூப்பரா ஸ்டிஃபா கிடைக்கும். இல்ல நீங்க ஹோம்மேட் பர்பஸ்க்காக தான் ஐஸ்கிரீம் கேக்ஸ் எல்லாம் பண்ண போறீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஐஸ்கிரீம் கேக் வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க ரெஃபர் பண்ணி பாத்துக்கோங்க. சோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு கிளியரான ஒரு நாலேஜ் இருக்கவே மாட்டேங்குது. நான் ரிப்பீட்டா சொல்ற மாதிரி இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்றேன், கண்டிப்பா வந்து விப்பிங் கிரீமுக்கு வந்து நான் டெய்ரி விப்பிங் கிரீம் தான் யூஸ் பண்ணணும். டெய்ரி பேஸ்டு கிரீம் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம கிரீம் வந்து எல்லா இடங்கள்லயும் ஈஸியா நமக்கு கிடைக்காது. அதுவும் நான் டெய்ரி விப்பிங் கிரீம் வந்து ஒரு சில இடத்துல அங்கங்க வச்சிருப்பாங்க. நீங்க வீட்டுல இருந்து கடைக்கு போற அந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 hours இல்ல 2 hours இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நல்ல மட்ட மதியானத்துல போய் ஷாப்பிங் பண்ணாதீங்க. ஒரு ஈவினிங் மாதிரி கடைக்கு போயிட்டு நீங்க விப்பிங்
கிரீமை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல வெயில் அடிக்கும் போது நீங்க போய் ஒரு கிரீமை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்கிட்டு வரீங்க, ஒரு 3 மணி நேரம் ஒரு டிராபிக்ல நின்னு ஒரு 3 hours டிராவல்லயோ போயிருச்சுன்னா கண்டிப்பா அந்த கிரீம் வந்து என்ன ஆயிரும்னா கார்ன்ஃபிளவர் மாதிரி கொஞ்சம் கெட்டி ஆயிரும். அப்ப என்ன ஆகும்னா அந்த கிரீமை யூஸ் பண்ணி நம்ம அடிக்கும் போது நமக்கு ஸ்டிஃப்னஸ் மெயின்டைனே ஆகாது, திருப்பி 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 அது மெல்ட் ஆயிட்டே இருக்கும். அடுத்தது சம்மர் டைம் அப்படின்றதுனால நம்ம நிறைய பொருட்களை வந்து ஃப்ரிட்ஜ்ல ஓவர்லோட் பண்ணி வைப்போம். நம்ம ஒரு மாவரைச்சாலும் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வைப்போம், இல்ல அதிகமா குழம்பு இல்ல சாதம் எந்த பொருளும் கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக அதிக அதிகமா வந்து ஃப்ரிட்ஜ்ல லோட் பண்ணி வைப்போம். சோ அப்படி நீங்க லோட் பண்ணும்போது எல்லாத்தையுமே ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு நீட்டா ஸ்மெல் வராம மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜ்ல வந்து கேக் வைக்கும் போது ஆப்வியஸா கேக் என்ன ஆகும்னா அதனுடைய ஸ்மெல்ல கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கும். ஏசி ரூம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா ஹைலி ரெக்கமெண்டட் ஏசி ரூம் யூஸ் பண்ணிட்டு அதுல நீங்க டைரக்டாவே ஐசிங் எல்லாமே பீட் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட் என்னன்னு நம்ம இந்த வெயிலுக்கு வந்து நம்ம உள்ளங்கை வந்து இன்னும் கூட ரொம்ப அதிகமா ஹீட் ஆகும். சோ விப்பிங் கிரீமை நீங்க யூஸ் பண்ணி ஒரு பைப்பிங் பேக்ல ஃபில் பண்ணிட்டு நீங்க ஐசிங் பண்ண 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 என்ன ஆகும்னா நம்மளுடைய உள்ளங்கையினுடைய ஹீட்டை அப்சர்வ் பண்ணிட்டு கிரீம் மெல்ட் ஆயிட்டே இருக்கும். இதை அவாய்ட் பண்றதுக்கு ஒரு காட்டன் கிளாத்தோ இல்ல ஒரு கிச்சன் கிளாத்தோ வந்து நீங்க கைக்கு போட்டுட்டு அதை வந்து நீங்க ஐசிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க கையில ஒரு கிளாத் யூஸ் பண்ணிட்டு ஐசிங் பண்றதுக்கு பெர்ஃபெக்டா வரலனாலும் பரவாயில்ல, ரொம்ப ஈஸி ஒரு மெத்தட் இருக்கு, சிலிகான் பைப்பிங் பேக் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா சிலிகான் பைப்பிங்கும் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்ம யூஸ்வலாவே எல்லா இடங்கள்லயுமே வந்து ஈஸியா கிடைச்சிரும். சிலிகான் ஹேண்ட் கிளவுஸ்ன்னு சொல்லி மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கும். சோ சிலிகான் ஹேண்ட் கிளவுஸை நீங்க கையில போட்டுட்டு நார்மல் பைப்பிங் பேக் யூஸ் பண்ணியே நீங்க அழகா ஐசிங் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேக் ஆர்டர் எப்போ எப்படி தெரியவே இல்ல, உங்களால ஜட்ஜ் பண்ணவே முடியல அப்படின்னா, சோ கிரீம் வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகுமோன்னு ஒரு பயம் இருந்தது அப்படின்னா டிஃபால்ட்டாவே ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு கேன் நிறைய சில்லான வாட்டர் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஐஸ் கியூப்ஸும் நிறையவே எப்பயுமே லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ எப்பெல்லாம் வந்து நீங்க விப்பிங் கிரீம் அடிக்க போறீங்களோ முன்னாடியே நீங்க ஐஸ் கியூப்ஸும் தண்ணியும் போட்டு வேணும்னா வந்து நீங்க பீட் பண்ணிக்கலாம். இந்த சம்மர்ல வந்து நீங்க விப்பிங் கிரீம் யூஸ் பண்றதுக்கு பதிலா பட்டர் கிரீம் ஃபிராஸ்டிங்கோ இல்ல கனாஷ் கேக்கோ நீங்க யூஸ் பண்ணி பண்ணலாம். அது வந்து ரூம் டெம்பரேச்சர்ல ஈஸியா மெல்ட் ஆகாது. சோ நான் ஷேர் பண்ணிருக்க இந்த பேக்கிங் சம்மர் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ சோ மச். இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நமக்கு வந்து சென்னையில் ஒரு ஷாப் இருக்குது, பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். கேக் டின்லேருந்து மெஷரிங் கப்ஸ்லேருந்து எல்லா விதமான பேக்கிங் ப்ராடக்ட்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இல்லை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அட்ரஸ்க்கு கூட நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி ஆஃப்லைன் பர்ச்சேஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படிதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.